செவன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரவேற்பறை 2.0 நிகழ்ச்சியில வீடும் விவாதமும் பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் மிஸ் மீனாட்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய நிறுவனர் பாலசுப்ரமணி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு. ஒரு வீடு வாங்கணும்னா அது எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. வீடுன்றது மனிதனுடைய அத்தியாவசியம், மூணாவது அத்தியாவசியத்துல அது ஒண்ணுங்க. ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா, 5 கோடிக்கு ஒருத்தர் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, அவர் ஜஸ்ட்டு போய் நெட்டில் சர்ச் பண்ணாலே அவர் எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய மொத்த சம்பளமே 30,000. அதில் அவர் குடும்பத்தை நடத்தணும், வாழ்க்கையிலே அவர் அடுத்த கட்டம் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவருடைய செலவுகளையும் பார்க்கணும், வீடும் வாங்கணும். அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பான அஃபோர்டபுள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சென்னையை சுற்றி உள்ள பகுதிகள் இல்லை, பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புழல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இப்போ வந்துருச்சு. சென்னை கார்பரேஷன் லிமிட்டு 426 சதுர கிலோமீட்டர், அதுக்குள்ளேயே வந்துருச்சு. எல்லா ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் சூப்பர், எல்லா இன்ஃப்ராவும் வந்துருச்சு. பட் அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அந்த இடத்துக்கு சாலை அணுகுமுறை தெளிவாக இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்தினுடைய வில்லங்கங்கள், அதை நான் நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்த வாங்கும்போது என்ன வேணும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட் அந்த இடத்துக்கு அப்ரூவல் கிடைக்குமா, இடத்துக்கு அப்ரூவல் கிடைக்குமா, அதில் வீடு கட்ட அனுமதி கிடைக்குமா, ரெண்டாக பார்க்கணும். அந்த ரெண்டாக பார்க்கணுன்னா, எங்களை போல் ரிஜிஸ்டர் இன்ஜினியரிங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தகவலை கரெக்டாக நான் சொல்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அஃபோர்டபுள் காஸ்ட்டு 30 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க, இடத்த போய் பார்த்துட்டீங்க, அந்த இடத்தினுடைய அமைப்பு இடம் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கு உண்டான முதல் ஸ்டெப் டோக்கனை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, டாக்குமெண்ட்டில் 1975 ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி 5/8/1975 முன்னாடி இருந்து அன்அப்ரூவ்ட் பிளாட்டாக இருந்தால் டாக்குமெண்ட்டுடைய கண்டினியூஸ் வேணும். இந்த மாதிரி சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே டாக்குமெண்ட் கிடைக்கும், இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற இடத்துங்களில் போய் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னுடைய கண்டினியூ இருக்காது. அப்போது அந்த ஏ ரிஜிஸ்டர் காப்பியிலேருந்து, ஏ ரிஜிஸ்டர் தாலுக் ஆஃபீஸில் ரெக்கார்டு அதில் இருந்து கண்டினியூ கரெக்டாக இருந்தால் அதற்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்றத நாங்கள் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட், அதன் பிறகு அதுக்கு பட்டா, தாலுக் ஆஃபீஸில் அதுக்கு பட்டா உறுதி, அதனுடைய பட்டாவுடைய நிலைப்பாடு. பட்டா ஏற்கனவே பழைய பார்ட்டி பேரில் பட்டா இருக்கும், இப்போ இவர் வாங்கிட்ட பிறகு போனோம்னா இவர் பேரில் பட்டா மாற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பட்டா டாக்குமெண்ட் எடுத்தபடி பட்டா மாறுமா, இது ரெண்டையும் பார்த்த பிறகு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஈசி போடணும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு பார்த்தா யார் யாருக்கு வித்துருக்காங்க, இதில் ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா, அன்னோன் பர்சன்ஸ் அதில் என்ட்ரி ஆகிருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வில்லங்கள் இருக்குதானே அதில் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ தேர்டு ஈஸியாக போட்டுடணும். இது மூணையும் போட்ட பிறகு எங்களை போல் ரிஜிஸ்டர் இன்ஜினியர்களையோ இல்லை அதற்கு உண்டான அப்ரூவல் அத்தாரிட்டியோ போய் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கார்பரேஷன் லிமிட்னா, சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள கார்பரேஷனில் இருக்கிற அதிகாரிகளை போய் அணுகலாம், அதுவும் சிஎம்டிஏக்கிட்டேயும் போய் அனுப்பலாம் அணுகலாம். ஏன்னா சிஎம்டிஏ தான் மெயின், சிஎம்டிஏ தான் அத்தாரிட்டி. சிஎம்டிஏ லிமிட் 1189 சதுர கிலோமீட்டர், அதுக்குள்ளே கார்பரேஷன் இருக்குது, அது 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். சிஎம்டிஏ சம் ரிலாக்ஸேஷன் வந்து கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்கு, இந்த அளவு ஸ்டில் +3 வரையில், 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பில்டிங் ரெசிடென்சியல், 16 கிச்சன் வரையில் நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க அப்ரூவல் அனுமதி தருவாங்க. அதை எடுத்து போய் கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களை போல் லைசன்ஸ் சர்வேயர்கிட்ட கேட்டிங்கன்னா கிளியராக உங்களுக்கு அது அப்ரூவல்னுடைய எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறது முக்கியம் இல்லை, அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உயிர் உள்ளதாக இருக்கணும், உயிர் உள்ளதாக இருக்கணும். அந்த உயிர் எங்கெங்கேருந்து வருதுன்னா, உங்கள் டாக்குமெண்ட் சுத்தமாக இருக்கணும், பட்டா, பட்டா தான் மெயின், ரெவென்யூ ரெக்கார்டு, அதுக்கப்புறம் வில்லங்கம், அதுக்கப்புறம் அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ். அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா சிஎம்டிஏ நாம்ஸ் நிறையா இருக்குது. சிஎம்டிஏ வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லேண்ட் யூஸ், இந்த இடத்துல வீடு கட்ட அனுமதி உண்டா, ஈஸியாக சொல்லிடும்.
இது ப்ரைமரி ரெசிடென்சியல் யூஸ் ஜோனு, ரெசிடென்சியல் கட்ட முடியாது, இதில் இண்டஸ்ட்ரியல் தான் கட்ட முடியும், இதில் இன்ஸ்டியூஷனல் தான் கட்ட முடியும்னு கிளியராக போட்டுருவாங்க. அந்த சர்வே நம்பரை வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த நாளையும் நீங்கள் கண்டுபிடிச்சி அப்ரூவல் வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுமே தவிர, அதுக்கு முன்னாடி யாரோ சொல்கிறாங்கன்னு அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு கார் வாங்கினா புது கார் வாங்கி அடுத்த நாள் விற்று அதனுடைய ரேட் என்ன அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு வீடு நம்ம வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த அப்ரூவல் நம்ம போகும்போது அங்கே என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, அது எவ்வளோ நாள் எடுக்கும் சார் ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு? இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். நீங்கள் வரீங்க, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் இடம் வாங்குறாரு, அதில் கீழே மேலே அவர் கட்டப்படுறாரு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் செட்பேக்ஸ் நார்ம்ஸ் இருக்குது. இப்போ கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல்னு வந்திருக்கு 2019. நமக்கு அதிகப்படியான உரிமைகள் ஒரு மனிதனுக்கு தேவையானது நான் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியில், ஒருத்தருக்கு வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கினோம்னா அவர் அந்த லோக்கல் பாடியில் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்குள்ளே வாங்கிக்கலாம், 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அங்கே வாங்கிக்கலாம். பஞ்சாயத்து யூனியனில் அந்த ஸ்லாபு 5,000 ஸ்லாபுக்குள்ளே அவங்க வாங்கிக்கலாம், 7,000 ஸ்லாபுக்குள்ளே அவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி சிஎம்டியிலேருந்து லோக்கல் பாடிக்கு கொடுத்துருக்க ரைட்ஸ் படி அவங்க பில்டிங் அப்ரூவலை அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ அப்ரூவல் வாங்கி தான் வீடு கட்டணும். இப்போ எவ்வளோ நாள் சார் எடுக்கும் அந்த அப்ரூவல் ஆகிறதுக்கு? 30 நாளைக்குள்ள ஒரு கட்டிடத்தினுடைய அனுமதி வந்து கொடுத்து ஆகணும். இப்போது அந்த டியூரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அன்அப்ரூவ்ட் பிளாட்டை வாங்கிட்டீங்கன்னா, ஒரு அன்அப்ரூவ்ட் பிளாட்டை வாங்க போனால், நான் ஏற்கனவே சொன்னது தான், ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு அனுமதி கிடைக்குமானா ரூல்ஸ் நிறையா இருக்குது. ஒரு அன்அப்ரூவ்ட் பிளாட்டுனா பழைய கண்டிஷனுக்கு இன்றைக்கி வேல்யூவில் ஓஎஸ்ஆர் 10% கட்டணும். அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. 1975 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அப்படின்னு நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கட்டமைக்கப்பட்ட தேதி. அதற்கு ஆனார் பிஃபோர் எக்ஸ்டெண்டப் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அந்த ஓஎஸ்ஆர் வருமா வராதா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் கண்டினியூவாக நான் கேட்டேன். இந்த ஓஎஸ்ஆர் கட்டது மட்டும் வந்தாலே உங்களுக்கு ஃபீஸஸ் இன்றைக்கி கைட்லைன் வேலையில் 10% கட்டணுன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்றைக்கி கைட்லைன் வேலையை அங்கே 1000 ரூபாய் இருக்குதுன்னா 1,00,000 ரூபா கைட்லைன் வேல்யூ மட்டும் அந்த ஓஎஸ்ஆர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ண முடியும். அது இல்லாமல் அடிஷ்னலாக பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸு, சிஎம்டி டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, ரெகுலரைசேஷன் சார்ஜஸ்ஸு, பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸஸ்ஸு, மேனுவல் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸுன்னு அப்படியே அடிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ ஒரு வீடு நம்ம வாங்குகிறோம், அது வீடு வாங்கினதுக்கப்புறம் அதனுடைய ஆயுள் காலம்னு ஒன்று இருக்குல்ல நம்மளுடைய பயன்பாடு? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் கிடைக்கிற மணலை வச்சு நீங்கள் கட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் இருந்தால் அவ்வளோதான். அந்த 10 வருஷத்துக்கு மேலேயே நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா 100% கலப்படமான மணல்கள் தான் நமக்கு கிடைக்குது மணலை வச்சு கட்டினா. எம்சாண்டுக்கு நிறையா இப்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குது. எம்சாண்டு கட்டினா ஓரளவுக்கு முன்னெல்லாம் வந்து 100 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்த காலம் போய், 50 ஆண்டுகள் போய், இப்போ 10 ஆண்டுகள் கூட கொடுக்க முடியாத குவாலிட்டி இல்லாத பொருட்கள் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால, நம்ம மக்களுக்கு வந்து சிமெண்ட்டு இன்னா சிமெண்ட்டில் எப்படி கட்டணும், என்ன மணலை யூஸ் பண்ணணும், எம்சாண்டை யூஸ் பண்ணலாமா? நிறைய பேருக்கு எம்சாண்டையே பார்த்தாலே என்னப்பா நீ வெறும் குவாரி டஸ்ட்டை போட்டு கட்டுறேன்னு தான் கேள்வி கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அட்லீஸ்ட் மணலில் கட்டாத எம்சாண்டில் கட்டினாலாவது ஒரு 40-50 இயர்ஸ் லைஃப் கொடுக்கலாம். மை தாட் அவ்வளோதான் சார். ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் அடுத்த கேள்வி வைக்கிறேன். என்னென்னா, ஒரு வீடு வந்துட்டு அப்ரூவல் நம்ம பண்ணும்போது அங்கே லஞ்சம் வாங்கப்படுது அப்படின்றத எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அது என்ன சார், அது உண்மைதானா, அப்படி நடந்துட்டுருக்கா, அது வாங்கலாமா கூடாதா? நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு என்னை மேட்டை விடுறீங்க. நான் எங்கெல்லாம் நாம் வந்து பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த இடத்துல எல்லாமே சொல்கிற ஒரே வேர்டு, லஞ்சத்தை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? சட்டப்படி தானே கட்டுறீங்க, சட்டப்படி தானே அப்ரூவல் வாங்குறீங்க. சட்டப்படி அப்ரூவல் வாங்குறதுக்கு லஞ்சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் தான் கூட்டமாக நின்று அங்கே ஃபைட் பண்ணணும். லஞ்சம் கேட்கிறவர்களை வந்து எவ்வளோ நாள் அவர் லஞ்சம் கொடுக்காமல் பண்ணுவார்? வெயிட் பண்ணுங்கள். லஞ்சம் என்பது நம்ம அவசரத்துக்கு குறுக்குள்ள நுழையிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியுமே தவிர, நேர்மையாக இருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லஞ்சன்ற வேர்டே, அந்த வேர்டே எனக்கு புரியாத வேர்டு, அதை சொல்லவே அதை சொல்லாதீங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு ரூபா கூட 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு 10,000-20,000 லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து
100% அந்த 10,000 ரூபாய் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதித்தது அதை நம்ம யாருக்கும் கொடுக்கவும் கூடாது இழக்கவும் கூடாது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி நான் இங்கே ஒரு பதிலும் சொல்கிறேன், கேள்வியும் வைக்கிறேன். பக்கத்து வீட்டில் 4 மாடி கட்டிட்டான், நம்ம வீட்டுக்கு அப்ரூவல் போனால் கிரவுண்டு ஃபஸ்ட்டுக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்காதீங்க. அவர் தைரியமாக கட்டினார், அவருக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தால் அவர் ஃபேஸ் பண்ணுவார். உங்கள் இடத்த வாங்கினீங்களா, உங்கள் இடத்தினுடைய நாம்ஸ் படி நீங்கள் வீடு கட்டுங்க, சட்ட திட்டத்தை மதிங்க. இன்றைக்கி சட்டம் விதி கம்பைன் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல் படி, சரிங்களா, அந்த 2019 போட்ட விதிப்படி G+2 கார்பரேஷன்லேயே நீங்கள் அப்ரூவல் அனுமதி வாங்கிக்கலாம். ஏன்னா சாயில் டெஸ்ட் ஸ்ட்ரக்சரல் பண்ணணும், அப்ரூவல் கிடைக்கும். நம்பால் என்ன பண்ணுவாங்க, G+2 1,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கிட்டேன், G+2 வாங்கிட்டால் கார் விடுற இடத்த நம்ம மேலே கட்டிக்கலாமான்னு யோசிப்பாங்க. அப்போது ஸ்டில்ட்டு ஃபுல்லாக பார்க்கிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரையில் ஒரு 20x50 பிளாட்டு, 20 அடி ஃப்ரண்டேஜ், 20 அடி தான் ஃப்ரண்டேஜ் இருக்குது, 20 அடி தான் ரோடு விட்டு, அது வந்து டிட்டாச்சு ஏரியா கண்டினியூஸ் ஏரியாலாம் நாம்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த ரூல் புக்கில் பார்த்தோம்னா செட்பேக்ஸ் இருக்குது, அதுபடி ஃப்ரண்ட்டில் ரோடு விட்டு மினிமம் 20 அடி இருக்கணும், டிட்டாச்சு ஏரியாவுக்கு இருந்ததுன்னா ஸ்டில் +3 வரையில் நீங்கள் அனுமதி வாங்கி அருமையாக கட்டலாம். நம்ம ஏன் அன்ஆத்தரைஸ்டாக கட்டினாதான் பிரச்சனை. அன்ஆத்தரைஸ்டாக கட்டலன்னும் போது யாரை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கேட்க தேவையில்லை. சட்டங்கள் நிறையா, 20 அடினா ஒரு பக்கம் ஒட்டி கட்டலாம், முன்னாடி பின்னாடி கேஃப் விடலாம், G+1 பின்னாடி கேஃபே கிடையாது, G+1 நிறையா ரூல்ஸ் நமக்கு சாதகமாக இருக்குது. மக்களுக்கு வந்து புரியணும், வீடு கட்டணும்னா அனுமதி அப்படின்ற இடத்துல யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா இவங்க அப்படியே கையை கட்டிட்டு பதில் கேட்டுட்டு வரக்கூடாது. இவங்களுக்கு எனக்கு இது தான் வேணும், இதுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு என்ன விதி கேட்டுங்க. முடியவே பட்சத்தில் சட்டத்திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இல்லைங்க, இந்த விதியை உருவாக்கினவரே அதுக்கு அப்ரூவல் வாங்க போகிறார்னா கூட அவர் விதியை மாற்றி கட்ட முடியாது. நம்ம சரியாக இருக்க வரைக்கும் நம்ம எதுவும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஒரு வீடு வந்துட்டு நம்ம வாங்குகிறோம், ரொம்ப முக்கியமான அப்ரூவல் என்ன சார்? ஒரு இடத்த நீங்கள் வாங்கணும் அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம், வீடு கட்டுறதுக்கு செகண்ட் வரலாம். வீடு இடம் வந்து CMD அப்ரூவல் லேஅவுட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி DDCP இருக்கும் போது DDCP அப்ரூவல்லேருந்து இப்போ கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வந்திருப்போம். அதாவது வளர்ச்சிகள், இப்போ நாங்கள் இருக்கிற இடம்லாம் இதுக்கு முன்னாடி வந்து புழல் பஞ்சாயத்து நிலையில் இருந்த இடம், இப்போ வந்து சென்னை மாநகராட்சியோட வந்துருச்சு. எங்கள் வீட்டு ரோடெலாம் ட்ரைனேஜ் வந்தாச்சு, இன்ஃப்ரா வந்து எங்கேயோ போச்சு, டெவலப்மெண்ட் எங்கேயோ போச்சு. எதுக்கு சொல்லணும்னா, நீங்கள் கேட்குற கேள்விப்படி பார்த்தோம்னா முதல்ல எடுத்தவொடனே லேண்ட் அப்ரூவல் இருக்கா, லேண்ட் அப்ரூவலோடு இருக்கிற இடம், ஒரு லேண்ட் அப்ரூவல் இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அவங்க அப்ரூவ்டு பிளானை கொடுத்துட்டாங்கன்னா அதை மட்டும் வச்சு இது அப்ரூவ்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணவே கூடாது. அந்த அப்ரூவ்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் CMD செக் பண்ணணும். அப்ரூவ்டு வந்து நிறைய பேர் பார்க்குறது எல்லாமே அப்ரூவ்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ரூவலில் சீல் இருக்கணும், அதில் அதிகாரிகளுடைய கையெழுத்து இருக்கணும், அதுதான் அப்ரூவ்டு. இது மட்டும் இல்லை, முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அப்ரூவலில் ப்ரொசீடிங்ஸ், அதுதான் கண்டிஷன்ஸு, டைமு, காலம், நேரம் எல்லாம் எழுதி உங்களுடைய ஃபைல் நம்பர், அட்மிட் போட்டது, அட்மிட் அப்ரூவல் பண்ணது, ஃபீஸ் கட்டின டீட்டெயில் எல்லாமே அந்த ப்ரொசீடிங்ஸில் வந்துடும். ஒரு அப்ரூவல் கோப்பு இருக்குதுன்னா வெறும் பிளானை மட்டும் பார்த்தா இட்ஸ் நாட் ஏ அப்ரூவல். அதுக்கு முன்னாடி அந்த விதிப்படி பார்த்தோம்னா முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் இருந்தால் தான் அப்ரூவல். ப்ரொசீடிங்ஸோடு வச்சுக்கணும், ப்ரொசீடிங்ஸோடு லேண்ட் அப்ரூவல் வாங்கினதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பில்டிங் அப்ரூவல் எங்களை போல் ஆளுங்களை அணுகினா எல்லாம் ஆன்லைன் சிஸ்டம். இப்போது ஆன்லைன் சிஸ்டம்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நாங்கள் பண்ணாலே பின்னாடி போனால் தான் ஆன்லைன் ஒர்க் ஆகும். அதை தனிப்பட்ட ஒரு ஆள் போய் பண்ணுறதுன்றது கஷ்டம். நீங்கள் பண்ண வேண்டியதுனால எங்களை போல் ஆளுங்கிட்ட பிளானை போட்டுட்டு நீங்கள் போய் நேராக வாங்கலாம். எங்களை போல் ஆளுங்க ஏதாவது சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 100% நீங்கள் நேரடியாக எதையுமே மக்கள்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு செய்யும்போது ஈஸி. ஸோ லேண்ட் அப்ரூவல் ஃபஸ்ட்டு பண்ணணும், அன்அப்ரூவல் பிளாட்டாக இருந்ததுன்னா இன்பிரின்சிபல் அப்ரூவல்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு அதன் பிறகு அப்ரூவல் வாங்கி பில்டிங் அப்ரூவல் போனீங்கன்னா உங்களுக்கு லாபம். சார், என்ன மாதிரி சவால்கள்லாம் இருக்கும் நம்ம ஒரு வீடு போயிட்டு அப்ரூவல் வாங்கும்போது? என்ன மாதிரியான சவால்கள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் சார்? சவால்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இடம் வாங்கினதுலேருந்தே சவால் தான் உங்களுக்கு. வீடு கட்டுறதுன்றது சென்னையில் சாதாரண விஷயம் கிடையாது. சென்னை மெட்ரோபாலிட்டன் லிமிட்டில் ஒரு செங்கல் எடுத்துருந்து வாசலில் வச்சிங்கனாலே சவால் தான், சரிங்களா? ஒரு பாண்டு, ஒரு சிமெண்ட்டை, ஒரு மூட்டையை கலவை ரோட்டில் கலந்தாலே சவால் தான், பிரச்சனைகள் தான் வரதான் செய்யும். நீங்கள் அப்ரூவ்டை வாங்கி சட்டப்படி கட்டிட்ட பிறகு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆயிடுமே தவிர, வீடு கட்டி முடித்து கொடுத்தனம் போகிறது வரையில சவால், EB வாங்கிறது சவால், ட்ரைனேஜ் வாங்கிறது சவால், மெட்ரோ வாட்டர் வாங்கிறது சவால், ரோடை கட் பண்ணுறது சவால், அனைத்துமே
இந்த மூணாவது நமக்கு அத்தியாவசியன்றது இன்னைக்கு பார்த்தோன்னா பெரிய சவால் நிறைந்தது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சார், இப்போ ரீசேல் வேல்யூ அப்படின்றது, ஒரு இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னாலும் அது ஒரு ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உயர்ந்துகிட்டே இருந்தால் தான் அதனுடைய மதிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎம்டிஏ பிளாட்ஸ்லேயோ அல்லது வீட்லேயோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கா சார்? அது ஒரு அன்அப்ரூவ் பிளாட் நீங்கள் வாங்குறீங்கன்னா 10 லட்சரூபா அதனுடைய மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அன்அப்ரூவ் பிளாட்டு, அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த தெருவில் இருக்கிற அப்ரூவ்டு பிளாட் பார்த்திங்கன்னா 20 லட்சரூபா 15 லட்சரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. அப்ரூவலுடைய வேல்யூ தெரியுதுங்களா? இப்போது நம்ம பிளாட்டு அன்அப்ரூவ் பிளாட்டில் 10 லட்சரூபா விற்கிதுன்னா அதற்கு அடுத்த தெருவு, ஏன் அடுத்த ஸ்ட்ரீட்டில் அடுத்த பிளாட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்ரூவ் பிளாட்டுன்னா 15 லேக்ஸ் சொல்லுவாங்க. அப்ரூவ்டுனாலே அந்த பிளாட் வந்து எல்லாமே கிளியர், இதுக்கு வந்து வீடு கட்டுறது அனுமதி கிடச்சிருச்சு, எந்த சிக்கலும் இல்லை. அதாவது வந்து ப்ராப்பர்ட்டியில் சிக்கல் இல்லைன்றது வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்டால சிக்கல்லேருந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு போய் தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட்டில் சிக்கல்லேருந்து அட்வொகேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ரூவலில் சிக்கல் நாங்கள் சொல்லலாம். ஆனால் அப்ரூவல் வாங்கிட்ட பிறகு ஸோ இத்தனை பேரும் சேர்ந்து அதுக்கு வந்து நல்ல நன்மதிப்பு கொடுத்தாச்சு, அப்ரூவல் ஃபீஸ் கட்டியாச்சு. ஸோ அப்ரூவல் ஃபீஸ் கட்டி வாங்கின ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்டுனாலே பியூர்லி வேல்யூ. அதே போல் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ரீசேல் வேல்யூ மட்டும் கிடையாது, ஒரு அர்ஜென்ட்டுக்கு மார்கேஜ் பண்ணிக்கலாம், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது நிறையா இருக்குங்க, அன்அப்ரூவாக கட்டின வீடுங்களுக்கு இன்றைக்கி அனுமதிக்கு வராங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா அன்அப்ரூவ் பிளாட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு. அன்றைக்கி எங்கள் அப்பா கட்டிட்டார் சார், 40 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி நான் 2000-3000 இடம் வாங்கினாரு, நான் எங்கள் அப்பா கட்டி வீடு கொடுத்துட்டாரு, இன்றைக்கி வந்து எனக்கு அப்ரூவ் இல்லாமல் வந்துருக்குதுன்னு ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி பார்த்தனா 2000, 5000, 10000 முடிஞ்சது, இன்றைக்கி பல லட்சங்கள் செலவாகிட்டு இருக்குது. அதான் அப்ரூவ்டு பண்ணி இருந்தாலே அதனுடைய ரீசேல் வேல்யூ எப்பவுமே வேல்யூ அதிகம். ஓகே, அப்ரூவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது வீடு வாங்குறதுக்கு முன்னாடியோ தெரிஞ்சிக்க வேண்டியது அல்லது கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம சவால்கள் பார்ப்போம், கட்டினதுக்கு அப்புறமேட்டு காவோம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்ன சார் நீங்கள் சொல்வீங்க? ஃபஸ்ட்டு கன்சல்டிங், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது ஃபஸ்ட்டு கன்சல்டிங். நான் சொல்கிற மாதிரி கன்சல்டிங் பண்ணி இதை வாங்கிட்டாங்கன்னா அவர் கட்டி முடியிறவரில் எந்த பிரச்சனையும் வராது. சார், நீங்கள் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? இது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்துட்டு என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா +1, +2 ஒகேஷ்னல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். நான் மெக்கானிக்கல் தான் படித்தேன். ஆனால் என் தலையெழுத்து, நான் வந்து பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண போகும்போது முதல்ல உள்ளே போன உடனே சிபிடியில் எனக்கு கிடைக்கிது சீட்டு. அங்கேயும் எனக்கு சொல்கிறாங்க உனக்கு வந்து மெக்கானிக்கல் கிடைக்காது, சிவில் தான் கிடைக்கும்ன்றாங்க. ஐயோ, சிவில் எனக்கு தெரியே தெரியாது, நான் மெக்கானிக்கல் தானே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வந்தேன். ஆனால் அடுத்து சிபிடின்றது சென்ட்ரல் பாலிடெக்னிக்கு தரமணி, அங்கே போயிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூ வந்து எனக்கு சிஎன்டி, எனக்கு வீடு குளத்தூர், எனக்கு சிஎன்டி தான் பக்கம், சிஎன்டின்றது வேப்பேரி, வேப்பேரி தான் பக்கம்ன்றதால் வேப்பேரிக்கு நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அங்கேயும் சிவில் தான் தராங்க. இதிலேருந்து தெரிஞ்சுங்க நான் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னா விதியின் பயனாக நான் வந்தேன். ஆனால் ஒவ்வொரு கட்டமும் போராட்டம் போராட்டம் போராட்டம். 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது சாதாரண ஒரு 6x6 ஒரு ரூமில் ஒரு செட் ஸ்கொயர் டி ஸ்கேல் வச்சு ஆரம்பித்த எங்கள் கம்பெனி பவா பிளானர்ஸ் அப்படின்னு, ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்ன்ற கம்பெனி, மெருகேறி நிறைய வளர்த்துருக்கேன். ஆனால் அந்த அந்த கம்பெனியுடைய தரம் எப்படின்னா 28 வருஷத்தில் பல 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 ஆயிரம், ஏன் பல லட்சங்கள் அப்ரூவல் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி சிஎம்டியில் ஃப்ரேம் ஒர்க் ஆகிருக்க இன்பிரின்சிபிள் அப்ரூவலில் ஒரு 20% நான் பண்ணதாக தான் நான் அதை பெருமையாக கூட இந்த நேரத்தில் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு பிளாட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பிளாட்டில் இருக்கிற மொத்த சூசகமாக எனக்கு, ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது தான் கஷ்டம், அடுத்தது பண்ணும்போது அது ஈஸி. ஒரு தடவை தான் நமக்கு கஷ்டம், அடுத்த தடவை ஈஸி. நிறையா நான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க என்கிட்ட. முதல்ல அப்பாவுக்கு பண்ணி கொடுத்தேன், அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டு வந்துருக்காங்க. வரவங்க அத்தனை பேருக்குமே இன்றைக்கும் நான் நினைக்கிறது எப்படின்னா, மனிதனுடைய ஆசை எப்படி தெரியுமா, ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் 20-30 பிளாட் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு பங்களா எனக்கு வேணும்னு ஆசை. இயல்பு நான் ஒத்துக்கிறேன். அதுக்குள்ளே அவங்கள உள்ளடக்கி என்கிட்ட வரவங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ், இது இவ்வளோ ஆகும், அப்ரூவலுக்கு இவ்வளோ ஆகும், கட்டடத்துக்கு கட்டடம் கட்ட இவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் வாங்க, இபி வாங்க, மெட்ரோ வாட்டர் வாங்க, ஃபைனல் கிரக பிரவேசத்துக்கு ஆகிற செலவை கூட பவா பிளானஸ் கால்குலேட் பண்ணி பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் வீடு கட்டி வாழுங்கன்னு சொல்லி
இன்றைக்கி ஏதோ நீங்கள் குளத்தூரில் வந்து கேட்டிங்கனாலோ இல்லை இன்றைக்கி சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே பவா பிளனஸ்னாலோ அந்த லோன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா தெரியும். எஸ்பிஐ இங்கெல்லாம் இப்போ பவா பிளனஸ் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு நேராக அறிமுகம்லனாலும் என் கையெழுத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க, எந்த ஒரு கோடு தான் இருக்கும் கையெழுத்து, அதை பார்த்தே ஓ இவரா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நியாயமாக இன்னும் இந்த அவேர்னஸ் கூட இது கூட நான் அந்த ப்ரோக்ராம் கூட வந்ததுனுடைய ரீசன் என்ன, அனுமதி வாங்காமல் கட்டக்கூடாது, யாருக்கும் கையை கட்டி பதில் சொல்லக்கூடாது, வீடு கட்டுறவங்க நிம்மதியாக கட்டி நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே வாழும், அதான் என்னுடைய குறிக்கோள். கண்டிப்பாக சார். சார் நிறைவாக நம்மளுடைய கேள்வி என்னென்னா, வீடும் விவாதமும் நிகழ்ச்சி பார்க்குற இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அவங்களுக்கு அந்த சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 100% ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது நான் சொன்னேன், ஃபஸ்ட்டில் சொன்னேன், அந்த கன்சல்டிங்கை பண்ணிவிட்டு வாங்குங்க. அதை வாங்காமல் அந்த கன்சல்டிங் பண்ணாமல் தயவுசெய்து செய்யாதீங்க, அப்ரூவ்டு வாங்காமல் வீடு கட்டாதீங்க, பக்கத்து வீட்டை பார்க்காதீங்க, உங்களுக்கு தேவை என்னவோ அந்த தேவைக்குள்ளே கட்டி மகிழ்ச்சியாக வாழுங்க. அனுமதி வாங்காமல் சென்னையில் இனிமேல் ஒரு வீடு கூட வரக்கூடாது, கட்டக்கூடாது. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தந்தீங்க, நன்றி சார். தேங்க்யூ.